ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா. இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரல். அவனுக்கு வந்து ஹேட்டட் இருந்து பேசு, ஏன் பேச மாட்டேன், உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம செல்லக்குட்டி துரு 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 துருன்னு இருக்கிற நம்மளோட அர்ச்சனா குமார் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு டான்ஸர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு இடத்துல இவங்க உட்கார வைக்க நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அவங்க கிட்டேயும் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அர்ச்சோ? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்தில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். இல்லை இல்லை, அழகாக இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? முதல் கேள்வி அதுதான். கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் ரொம்ப பிடிக்கும். சரியா, சின்னதுலேருந்து என்னை ரொம்ப கலாய்க்குவாங்க, வேறு செய்வாங்களா என் முடிக்கு. அதனால் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் பிடிக்கும். யாருக்காவது ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் எனக்கு பொறாமையாக இருக்கும். ஆனால் உங்கள் ஹேரை பார்த்தா நாங்கள் பொறாமை படுறோம். இப்படி எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு நாள் வந்து இதை ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டு இதை வாஷ் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் கஷ்டம்தான் போல. சூப்பர். சரி, அர்ச்சு வந்து ரொம்ப துரு துரு துருன்னு நாங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஆனால் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வில்லினா. வைடா வை, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி. எப்படி உங்களை அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்தாங்க? அது வந்துட்டு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, அர்ச்சனா நீங்கள் வந்துட்டு இதை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லலாமா ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படியே இருந்தேன். ஏன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு கேரக்டராக நம்ம ஒரு ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுறது தான் ஆடியன்ஸ் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் வென் இட் கம்ஸ் டு ரீப்ளேஸ்மெண்ட், அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல இல்லையா. ஸோ அவங்களையே ஆடியன்ஸ் பார்த்ததுனால நான் என்ன யோசிச்சேன், ப்ளஸ் அது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கேரக்டர் விஜயர்ச்சனா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஸோ அவங்க இடத்துல நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் மூளையை குழப்பி அப்படி அப்படின்னு யோசித்தேன். கடைசியில் பண்ணு உனக்கு என்ன அப்படின்னு சரி ஓகே பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டேன். பட் ஆடியன்ஸும் ஏற்றுக்கிட்டாங்களா அதனால ஜாலியாகிடுச்சு. ஓகே. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு? ஏன்னா எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அறந்த வால் சேட்டன்னு தெரியும். ஆனால் இதில் வந்து வில்லியாக ஏ மச்சான் சிரிப்பாக இருக்கிறா அப்படிங்கிறாங்களா? இல்லை அச்சா உனக்குள்ளே இவ்வளோ திறமையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்ச்சி உனக்கு என்ன இது நீ உன்னை வந்து நாங்கள் பெரிய பொண்ணாக பார்க்குறோம்ல, ஸோ அதனால் எங்களால் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியல. இப்போ ஓகே செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி டைம் நம்ம அம்மாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்க, உனக்கு யாரை பிடிக்குதோ பண்ணிக்கோ, அதாவது ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க. சரி, அப்போ நான் வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம அர்ச்சனா குமாரோட வாழ்க்கை துணை வருங்காலத்தில் இப்போதைக்கு வேண்டாம், ஃப்யூச்சரில் யோசிச்சு சொல்லுங்கள், எந்த துறையில் இருந்தால் நல்லா இருக்கும்? ஆப்ஷன் தரேன். ஓகே. அவர் ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு சீரியல் ஆக்டர் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஒரு டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ஐடி எம்ப்ளாயி, இல்லை ஒரு மாடல்? ஓகே, எனக்கு வந்து மனுஷனாக இருக்கணும். என்னை வந்து அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப நிறைய லவ் வேணும் அவ்வளோதான். அவ்வளோதான், நிறைய லவ் இருந்தால் போதும். யாராக இருந்தால் டோரை விட்டு போகும்போது ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வந்து நிறைய லவ் வேணும். ஏன்னா நான் வீட்டில் தனியாகவே இருந்து வளர்ந்துட்டேன். வந்து எனக்கு பம்பர் பண்ணி எனக்கு இந்த கோல்ஸ்லாம் பண்ணும் நிறையா. ஒரு பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் இந்த அடக்கம் ஒடுக்கம் இந்த சமைக்கிறதெல்லாம் செய்வீங்களா? சமைக்கலாம் செய்வேன், ஏன் சமைக்க மாட்டேன், நானும் சமைப்பேன் கூட அவனையும் சேர்த்துப்பேன் சமைக்க. ஆமா. சரி, அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க வேலையா இருக்காங்கன்னா நான் சமைப்பேன், நான் வேலையா இருக்கேன்னா அவங்க சமைக்கட்டும். சரி, டான்ஸ் எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தது? டான்ஸா? என்ன வந்து ஒரு பெரிய தளபதி ஃபேன்.
அவ்வளோதான் ஆன்சரே இவ்வளோதாங்க அதுக்கு. அவ்வளோதான் ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அம்மா கிட்ட கேட்டு கேட்டு நான் சின்னதில் என்ன கொண்டு போய் லாரன்ஸ் மாஸ்டருடைய பிரதர் எல்வின் சாரோட கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. ஸோ நான் அங்கேயே தான் அப்படியே டான்ஸ் கற்று அப்புறமே சாண்டி பாய் கிட்ட கற்றுக்கிட்டு அப்படியே 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 உள்ளே வந்து அப்படி அப்படியே வந்து அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோஸ் எல்லாம் போய் கலக்கு கலக்குன்னு கலக்கியாச்சு. ஆனால் வந்து அர்ச்சனான்றாங்க எப்பவுமே நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு செலிப்ரிட்டி நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கிரீடம் எப்பவுமே மண்டையில் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி ரோட் சைடில் உங்களை பார்த்துருக்கேன், பிரியாணி கடையில் பார்த்துருக்கேன், குச்சி ஐஸ் கடையில் பார்த்துருக்கேன், பீச்சில் நடந்து போய் யாரோ இந்த பிள்ளை ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே போக மாட்டேங்கிறாங்களே. நான் டீ கடையில் டீ குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இருந்து எனக்கு இந்த நிஜ வாழ்க்கை ஜெனிலியா நான் இப்போதாங்க பார்க்கறேன். இல்லை 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 அப்படிலாம் கிடையாது, நான் இப்படி இருப்பேன் ஆனால் எனக்கு கோவம்லாம் நிறைய வரும், அடிச்சிருவேன். நம்ம அர்ச்சகுட்டிக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதிகபட்சமா? அடிச்சிருவேன், அவ்வளோதான், குவஸ்டினே கிடையாது. நான் தப்புன்னு அடிச்சிருவேன், எனக்கு கோவம் வந்துடும் ரொம்ப. நான் வந்து ஷார்ட் டெம்பர், ஆனால் எல்லாத்துக்கும் கோவம் வராது, ஒரு காரணத்தோடு தான் கோவம் வரும். யார்கிட்ட கோவம் வரும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க கிட்ட தான் அதுவும் கோவம் கோவம் வரும். ஆனால் அந்த கோவம் வந்து ஒரு 20 மினிட்ஸில் எங்கே போகணே தெரியாது. ஸோ அதனால நான் கோவப்படும் போது அமைதியாக இருந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் சாரி தெரியும் கோவப்பட்டு நானே கேட்டுருவேன். ஆனால் நான் கோவப்படும் போது அவங்களும் ஏறி நீ கோவப்படுவியான்னு எகிர்னா பிளாஸ்ட் பிளாஸ்ட். சரி இப்படி இருக்கிற அர்ச்சனா திடீர்னு சைலண்ட் ஆகிட்டா எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க? ஐயோ யாராலையுமே தாங்கிக்கவே முடியாது. அதாவது நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் ஒரு 10 நிமிஷம் நான் அமைதியாக தான் நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு நினச்சிப்பாங்க. அம்மா எப்படி அமைதி ஆகிட்டேன்னா இதை கூட எங்கேருந்து வந்திருக்கோம், எங்கள் அம்மாவும் பேசிட்டே இருப்பாங்க ஈக்குவலாக டப் கொடுப்போம், நானா எங்கள் அம்மாவானு ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருப்போம். நான் 10 நிமிஷம் பேசினாலே பெரிய சண்டை வந்துடும். அதனால் அவள் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பேசிட்டு இருப்பா, நான் ஏதாச்சும் ஒரு டாப்பிக் பேசிட்டு இருப்பேன். பாவம் எங்கள் வீட்டில் சிட்டுன்னு ஒன்று இருக்குது குட்டி, அது என்ன என் மூஞ்ச பக்கம் என் அம்மா மூஞ்ச பக்கம் என் மூஞ்ச பக்கம். ஓகே பயங்கர ஃபன்னாக போகுது. ஃபன்னோடவே வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்காக நான் தேடி அலசி அரைஞ்சி பல செக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுவும் கேட்டு தொழில் ஏன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து எதர்ச்சி அவனு சொல்லி அது கான்ட்ரவர்சியாகி எதுக்கு பச்சை மண்ணுங்க நான் பச்சை மண்ணை வந்து அஃபெண்ட் பண்ணாமல் ஈஸியான க்வெஸ்சன்ஸாக கேட்குறேன். இப்போ நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லணும். வேறு எதுவுமே சொல்லக்கூடாதா? நான் கேட்குறேன், எக்ஸ்ட்ரா. சரி 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 ஓகே கேளுங்க. என்னைக்காவது உங்கள் கோஸ்டார் மேலே உங்களுக்கு க்ரஷ் வந்திருக்கா? இல்லை என் கூட நடிக்காத நிறைய பேர் மேலே க்ரஷ் வந்திருக்கு, என் கூட நடித்தவங்க மேலே க்ரஷ் வரல. என்னைக்காவது வந்து ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸை பற்றி காசிப் பண்ணியிருக்கீங்களா? என்ன அதை கூட பண்ண மாட்டாங்களா? யாராவது ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றாங்க, ஆ சூப்பர் அப்படின்னு போய் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். யார்கிட்டன்னா தெரியாதவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் தெரிஞ்சவங்க கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். இதுல இது மாத்து நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு தெரியும். அந்த கொஞ்சோண்டு தெரிஞ்சதுல நான் இப்படி பண்ணியிருப்பேன், நீ இப்படி பண்ணிருக்கலாம்னு ஒரு சஜஷனா கொடுப்பேனே தவிர நல்லா இல்லைன்னு யாரையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஸ்டேஜ் விட்டு இறக்கிருக்காங்க. சரி என்னைக்காவது வந்து நீங்க எங்கேயாவது ஷோஸ் போய் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கொடுக்காம ஏமாத்திருக்காங்களா? இப்போ வரைக்கும் ஒரு பேமெண்ட் வரல, எவ்வளவு கடுப்பா இருக்கும். அது வந்து அவங்க என்னால அவங்க கிட்ட கேட்கவும் முடியல, ரூடா பேச முடியல. இருந்தாலும் நான் பேசுவேன், அது என் காத்து தானே. ஏன் வந்துச்சா இல்லையா? இன்னும் வரல, இன்னும் கொடுக்கல. 28th கொடுத்துட்றேன் நாங்கள். ஃபஸ்ட்டு 30 நான் எது ஃபெப்ரவரியில் 30 நீ தருவியான்னு 28th வந்துடும் அப்படின்னு சொல்லி பிஞ்சு மூஞ்ச ஏமாத்துறீங்களே. சரி இல்லை நம்ம ஒரு பேமெண்ட் வச்சு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருவோம். ஆமாம் எப்போவுமே அது மிஸ் ஆகும்போதான் கொஞ்சம் கடுப்பாகும்ல, சில்லான்னு கோவம் வரும். எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் காசு தரும். கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே சரி, ப்ரப்போசல்ஸ் நிறைய வரும்ல, எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரி க்யூட்டாலாம் இருந்தால் நிறைய வரும். அந்த மாதிரி வர ப்ரப்போசல்ஸை எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க, எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களுக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணி நம்மளும் ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பேன். ஓகே எனக்கு யோசிக்க ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே அந்த ரொம்ப டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ஒரு சில பேர் தான். அப்படி யோசிச்சு எனக்கு வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். இல்ல வேண்டாம் எனக்கு வேணும்னா இருந்தாதான் அப்படி கிடையாது இருக்கு. அப்போ அர்ச்சகுட்டி கமிட்டட் என்ன கமிட்டட்னு சொல்ல முடியாதுங்க, இருக்கு காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலாம். பிரகாஷ் தலைய தங்க போட்டாரு அவரு. சோ சார் இல்ல 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 கமிட்டட்னு சொல்ல முடியாது.
காம்ப்ளிகேட். ஆனா எனக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், ஆனா எப்படி அக்செப்ட் பண்றது தெரியல. அந்த மாதிரி ஏன் என் வாயை கிளறீங்க? நானே மன கஷ்டத்துல உட்காந்துருக்கேன், அமைதியா இருங்க. சரி ஓகே, பாப்பா கஷ்டத்துல இருக்கு, வீட்டுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே வந்து சொல்றேன். ஓகே 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 ஓகே. வேலண்டைன் வீக் இது சரியா? வாட் இஸ் லவ்? இப்ப நான் மன கஷ்டப்படுத்தாதீங்கன்ற பிரகாஷ், நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அவர் கேட்டுதான் கடுப்பு உட்காந்து. ராபிட் ஃபயர், டப்பு 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 டப்பு. சரி ஓகே ஓகே, ராபிட் ஃபயர் டப்பு டப்பு ஆன்சர் பண்ணோம். பாக்குறேன். நம்ம சீரியல் இண்டஸ்ட்ரியோட ஹார்ட் த்ரோப் அப்படின்னா யாரு? சீரியல் இண்டஸ்ட்ரியோட ஹார்ட் மாட்டீங்களா? இருங்க, இது ராபிட் ஃபயர்ன்றீங்களே, எனக்கு 5 செகண்ட்ஸ் க்ளோஸ் ஆன. 1 2 அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓ மை காட், என்னங்க இங்க ஏமாத்துறீங்களா? பாத்ரூம் சிங்கர் சும்மா பாடலாம் வரது. இதுல கூட நிறைய ராகம் ஸ்ருதி எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு ஸ்ருதியும் வேணாம், ராகமும் வேணாம். அமேசிங்கா இருந்துச்சு. பாக்குறது 3 ரோசஸ் கொடுக்கணும். ஒன்னு ஒரு ஒரு பர்சன் டிஃபால்ட்டா பையனுக்கு எல்லாம் கொடுக்கணும். அண்ணன் தம்பி எல்லாம் அது வரக்கூடாது. அண்ணன் தம்பி எல்லாம் வரக்கூடாதா? சரி ஓகே. எல்லோ ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கொடுப்பீங்க? பாலாஜி. பாலாஜி ஓகே. ரெட் ரோஸ் லவ். லவ் அதர் லவ். அதர் லவ் போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கியூட் கியூட் ஹேண்ட்ஸமுங்க அவர். பிளாக் ரோஸ் ஹேட் ஹேட்ரட். உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க முடியல, ட்ரை பண்ண வரல. ஓகே, எனக்கு வந்து பிரத்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் அவன் அவங்க கிட்ட வந்து அவன் வந்து நிறைய பேசவே மாட்டான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் a very talented guy. பிரது பிரது பேச மாட்டானா? பிரது அதாவது எல்லார்ட்டையும் பேசுவான். செட்ல எங்க கிட்ட மட்டும் பேசவே மாட்டான். நீங்க வேணா யாரை வேணா கேளுங்க, பாலாஜி வேணா கேளுங்களேன். அவனுக்கு வந்து ஹேட்டட் இல்ல. பேசு, ஏன் பேச மாட்டேன், என்னன்னா என்னன்னு பேசுவான். செட்ல பாத்தீங்களா, அப்படியே உட்காந்து போன் நோண்டிட்டே இருப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்குமோ? இருக்கும். அவன் ஒரு பிளே பாய் நினைக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். விசாரிங்க விசாரிக்கிறோம். அவனுக்கு பிளாக் ரோஸ் போடா. பிளாக் ரோஸ் ஓகே. உங்களோட ஸ்டைலிங் பத்தி பேசுவோம். கேம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம அர்ச்சகுட்டி எங்க ஷாப்பிங் போவாங்க? ரொம்ப கியூட் கியூட்டா ஆக்சசரிஸ் எல்லாம் போடுறீங்க. இது வந்து நவ்யா கிட்ட திருண்ண. சாரி நவ்யா. சோ இந்த ஆக்சசரிஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க வாங்குவீங்க? ட்ரெஸ் வந்து நான் பெருசா எடுக்கிறது வந்து மென் செக்ஷன் தான் போயிருக்கேன். நான் ட்ரௌசர், நான் இங்கனால சும்மா இப்படி வந்திருக்கேன். நான் வந்து ட்ரௌசர் டி ஷர்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஆமா பாத்திருக்கேன். அதுவும் மென்ஸ் ட்ரௌசர்ஸ் மென்ஸ் டி ஷர்ட் தான் பிடிக்கும். ஏன்னா லூசா கொஞ்சம் தொள தொலா நல்லா இருக்கும்ல. என்னைக்காவது வந்து நம்ம பேசாம ஒரு பையனாவே பிறந்திருக்கலாம். ஆனா நம்ம பையன் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஆனா வந்து ஒரு பொண்ணுங்கிற ஒரு ஃபீல் மட்டும் எப்பவுமே இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும் எங்களுக்கு? இல்லையே. அதாவது எனக்கு 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 பொண்ணா பிறந்ததே ரொம்ப பிடிச்சிச்சு, பிடிச்சிருக்கு. ஏன்னா என்ன, என்னை பொண்ணுன்னா வீட்டுல வளர்க்கல. இனி ஒரு பையன் மாதிரியும் வளர்ந்துருக்காங்க, ஆனா நான் ஒரு பொண்ணு. அதனால வீட்டில் அஃப்கோர்ஸ் நான் தான் அதை அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். அப்படிங்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு, நீ வந்து வீட்டில் இருக்கணும், வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க, சில பேர் வீட்டிலலாம் அனுப்ப மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எந்த டைமுக்கும் வெளியே போவேன், எல்லா டைமுக்கும் வீட்டுக்கு வருவேன். என்னை எதுவுமே கேட்டதே இல்லை. எல்லா வீடமும் இருந்திருக்கு. அப்புறம் ஏன் நான் பையனாக பிறந்திருக்கணும்னு ஆசைப்படப்படுறேன். அவ்வளோ நம்பிக்கை அம்மாவுக்கு இருக்குன்னா அவ்வளோ அழகாக சமத்தா நீங்கள் இருந்திருக்கீங்க. சமத்தா இருக்குது. சூப்பர் சமத்துக்குட்டி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல இந்த இன்டர்வியூ ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக, ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க. ஃபைனலாக உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கொடு நீங்கள் எந்த சப்போர்ட்டுமே பண்ணலைன்னா என்னால் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. ஸோ என்னுடைய என்னுடைய லவ்வர்ஸ்க்கும் சரி, என்னுடைய ஹேட்டர்ஸ்க்கும் சரி, தேங்க்யூ. ஸோ விவர்ஸ், கண்டிப்பாக இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். மீண்டும் இவங்க மாதிரி க்யூட்டான ஹைப்பரான கெஸ்ட்டு கிடைப்பாங்களா தெரியல, தேடி ட்ரை பண்ணுறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய் பாய். ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.
எம்என்சியில் வேலை தேடுறவங்களா நீங்க? உங்களுக்கான இடம் தான் எடுவர்ஸ். இங்க ஜாவா, ஃபுல் ஸ்டாக், பைத்தான், டேட்டா சயின்ஸ் ஐடி கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.